1961லயே சென்னைக்கு வந்தேன். நான் படாத கஷ்டங்களே கிடையாது. நிறைய டாக்டர், பாலராஜா, மணிவண்ணன், பெரிய பெரிய டாக்டர் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணேன். அவங்களாம் சான்ஸே கொடுக்கல. போதை என்றால் தான் மனிதர்கள் நாட்டில் நடமாட முடியும். அந்த போதை இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. கிளாஸ் தேட்டர்ல ராகுல் தாத்தில் அப்படி குறிக்கலாம். தேட்டர்ல ஏ ராகுல் ரா ராகுல் ரா அப்படின்னு குறிக்கிறாங்கண்ணா. வணக்கம். இங்கே குடிமையிருக்கும் மக்கள் அனைவருக்கும் ராகுல் தாத்தாவின் அன்பான வணக்கங்கள். உங்களோட ஆசீர்வாதத்தால் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். நீ என்றென்றும் என்னை வந்து ஊர் என்றென்றும் என்னை ஆசீர்வாதிக்க வேண்டி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தஞ்சை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் என்ற ஊரில் பிறந்தவன். அது அருகில் உள்ள அந்தனர் வாழ்ந்த அந்தனப்பேட்டை என்ற ஊரில் வளர்ந்தவன். அதன் பிறகு சென்னைக்கு வந்தேன். 1963லயே சென்னைக்கு வந்தேன். நான் படாத கஷ்டங்களே கிடையாது. வீட்டு வேலையிலேருந்து தோட்ட வேலையிலேருந்து மாடு வேலையிலேருந்து எல்லா வழியும் பார்த்தேன். பார்த்த பிறகு ஒரு ஹோட்டல் இல்லை, பாண்டி பஜாரில் உள்ள கீதா கப்பா ஹோட்டலில் தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே சேர்ந்து வேலை செய்யும் போது அந்த ரெஸ்ட் கிடைக்கும் பாருங்க, 2 ஹவர்ஸ் கொடுப்பாங்க ரெஸ்ட். அந்த ரெஸ்டில் வந்து நான் கதை எழுதுவேன், ஷிஃப்ட் எழுதுவேன், உட்காந்து எடுப்பேன். அப்போ நிறையா பேர் அங்கே நாடகம் எழுதுறவங்க தான், அந்த கீதா கேப்பில் வந்தவங்க தான் எல்லாம் நாகேஷுக்கு பெரிய நடிகர் பூரா வாழ்ந்த இடமா அதுதான். அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நடித்த அவங்க நடத்தின நாடகம் பூரா நடித்தேன். நடிக்க போது தான் அப்போ பழைய சிஎம் ஹெல்த்து மினிஸ்டர் அந்த ரெட்டி திருச்சி சவுந்தரராஜன் ஒரு ஹெல்த் மினிஸ்டர், அவர் வந்து தேவர்பீட்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ சாப்பாடு எடுக்கிறார். அவர் மூலமாக கிடைச்சி எம்ஜிஆர்ட்ட போய் சேர்ந்து ஒரு 15 படம் ஆஃபீஸ் பேசினது. 15 படங்கள் வேலை பார்த்தேன். அவர் சில படங்களை எம்ஜிஆர் சொல்லியே நடித்தேன். உலக்கிங்கரங்கள், இதய கனி, ரிக்ஷா கரகம் படமும் நடித்தேன். அப்படியே வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து எல்லா படங்களும் பண்ணேன், பண்ணியிருந்தேன். எனக்கு எல்லாம் ஒரு சீனியர் இன்னசன் தான் பண்ணேன். நிறைய டேரக்டர், பாலராஜா, மணிவண்ணன், பெரிய பெரிய டேரக்டர் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணேன். அவங்களாம் சான்ஸே கொடுக்கல. இந்த 4 ரவுடி படம் விக்னேஷ் சிவன் வந்து இந்த அருமையே கிடையாது. அவர் என்னை வச்சு இந்த கேரக்டர் என்னை வந்து உருவாக்கினார். அது இன்றைக்கி பெரிய ஹைலைட். அதுக்கு பிறகு அனிருத் ஆல்பம் பண்ணேன். அந்த 4 ரவுடி வந்த 2வது நாள்லேயே விக்னேஷனை கூப்பிட்டு அனிருத் ராகுல் தத்தா வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணி பண்ணார். அதே பண்ணேன். அது பாதி போகிறேன். அப்போ பாதி போயிட்டு தான் வந்தேன். தாய்லாந்து தான் போயிட்டு வந்தேன். கொரிலா படத்துக்கு அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. 4 ரவுடி படத்தை 100 தடவை பார்த்துருக்காங்க. அந்த ஊரில் துபாய், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லா ஊரும் அப்படி பார்த்து அப்படி ரசிக்கிறாங்க. அங்க போனா அவ்வளவு ரசிக்கிற அவ்வளவு ஃபேன்ஸ். அந்த ஊர் பொண்ணு கட்டி விட்டு சொல்லிட்டாங்க, ஐயப்பா நான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பத்தினா எடுத்துக்கப்பா என்ன ஓட்டல் ஓனர் சொன்னாரு. என் பொண்ணை கட்டிங்களா அப்படின்னாங்க. ஐயோ வேணாங்க, நான் கல்யாணம் பண்ணி பேரன் பத்திலாம் இருக்கு, நிறைய பசங்களா இருக்கு, அதுக்கு மேலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். உங்களுடைய அன்பு இருக்குல்ல, அது ஒண்ணு போதும், என்னோட ரசிகர் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியப்பட்டு வந்தேன். இப்ப ஏகப்பட்ட படம், கோரிலா படம் பண்ணிட்டு இருக்கேன், குப்பத்ராஜா பண்ணிக்கிட்டு இருக்கேன், 15 தலை பண்ணிட்டு இருக்கேன், நட்பு நான் தனிமா பண்ணிட்டு இருக்கேன், ஜீவா படம் கீ பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லா படம் முடிச்சுட்டேன், எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தட்சிமத்தில் வந்து விஷால் கூட பண்ணேன், விஷால் கூப்பிட்டு அனுப்பி 20 தடவை பண்ணேன். அது பயங்கர கிளாஸ். விஷாலுக்கே அடிக்குமா, ஹீரோவுக்கே அடிக்க மாட்டேறாங்க கிளாஸ் தேட்டரில். ராகுல் தாத்தில் அப்படி குறிக்கலாம் தேட்டரில், ஏ ராகுல் ரா ராகுல் ரா அப்படின்னு குறிக்கிறாங்கண்ணா. அப்படி அந்த அளவுக்கு அந்த 4 ரவுடி பண்ண வேலை இருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் விளையாட்டுத்தனமா என்னை வச்சு பண்ணிவிட்டு இன்னைக்கு டைரக்டரிங்கே போயிட்டாரு. அதில் நடித்த நடிகர் பூராம இன்னைக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ராகுல் தாத்தா கூட நடித்தோம்னாவே நம்ம இடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா ஹீரோ ஹீரோனிலாம் ஓட ஓட என்னை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் தாத்தா வந்து ராகுல் தாத்தா வந்து அவர் கூட நடிக்கணும், அவர் கூட நடிக்கணும் ஆசைப்படுறாங்க. ஓவியாவில் இருந்து திருசா வந்து நயன்தாரா வந்து அத்தனை நடிகளுமே என்னை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் ஓடிக்கிட்டே என்னால முடியல, ஓட முடியல, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்றது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? நீங்க தான், நீங்க தான். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் சார், உங்களுடைய அன்பு, உங்க அன்பு, அந்த அன்புனால தான் நான் வாழ்ந்துகிட்டு சார். உங்க அன்பு இல்லைன்னா நான் வாழ முடியாது சார். ரசிகரா இருக்கவங்க தான் நீங்க, ரசிகரா இருக்கீங்க, என்னங்கயே கொட்டு போயிட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் சார். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். இந்த படம் பார்த்தீங்கன்னா டைட்டில் தான் போதை, அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்காக இருக்கும். என்னடா போஸ்ட் எப்படி இருக்கு? அவன் வந்து அனிமல் பேர் பார்த்துட்டான் ஒருத்தன், என்னடா காரணம்? அது இன்னில் பார்த்தா தெரியும், அவுட்டில் பார்த்தா தெரியாது. இன்னில் வந்து ஒரு கதை இருக்கு,
சம்பவங்கள் இருக்கு. அந்த பூதிக்குள்ள பொருள் இருக்கிறதா? அதுதான், அது வெளிப்படையா சொல்லாம அப்படி பண்ணிருக்காரு டேரக்டர். சுரேஷ் இருக்கார சாதாரண கிடையாது சார் டேரக்டர், பயங்கரமான ஜாம்பவம். பர பரப்பா இருப்பாரு டைரக்டர், பரபரப்பா சொல்லுவாரு, அப்படி போனாரு இப்படி போனாரு என்ன போறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க எப்படியாவது அந்த நம்பிக்கை மட்டும் வச்சுங்க. அந்த நம்பிக்கை நான் 55 வருஷம் போராடினேங்க சினிமாவில், 55 வருஷம் போராடி இருக்கேன். எவ்வளவு கஷ்டங்களா ஏதாவது கம்மி. நான் கடைசி நேரத்தில் இந்த சினிமா ஒத்து வரான்னு பேக்கப் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பினாங்க. அப்பதான் சார் இந்த தனுஷ் படம் வந்துச்சு எனக்கு. அது மாறிப்பட்டுக்கு என்ன புக் பண்ணாங்க. அது மாறிப்பட்டுல 3 சீன் தான் என் படம் வரும். ஒரு புறா மேக்கர், ஒரு ஓல்டு மேன், புறா வளர்க்குற மேக்கர். அப்ப விக்னேஷ் சிவனாங்க ஹென்றி எங்கேயானா என் போட்டோ பார்த்துருக்காரு. போட்டோ பார்த்து இவர் எனக்கு வேணுமே, உங்களுக்கு எத்தனை நாள், எனக்கு 3 நாள் தான் தூட்டி வரும் மாறி படம், எனக்கு படம் பூரா வரணும், அவரவர் தான் கதைய அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரி அப்படி தான் சொல்லிட்டாரு. நீங்கள் யூஸ் பண்ணீங்க அந்த படம் சக்ஸஸ் ஆகி போச்சு. சத்யந்தரத்தில் எனக்கு படம் பார்க்க வர சொல்லியிருந்தார் டைரக்டர் விக்னேஸ்வன். நான் போயிருந்தேன் இன்டோரில் வந்து என் காலேஜே வந்து ஒன்றுக்காரு, என்னை எங்கேயே கொண்டு போயிட்டீங்க. நான் கொண்டு போகல, என்ன தான் நீங்கள் எங்கேயே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அப்படி கிளாப்பின. அப்போ ஆளுக்கு படம் பார்க்க வந்தாங்க தேட்டர் சத்யந்தர். அவங்க வந்து வெரி குட் ஆர்டிஸ்ட், என்ன என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னாங்க. அவங்க அந்த மக்கள், அந்த வெளிநாட்டு மக்கள் எனக்கு என்ன சொல்லு வாக்குங்க அவங்க எனக்கு தேவையாது. அதெல்லாம் பண்ணுங்க கடவுளுடைய அனுகிறங்க ஆண்டான ஒரு சில அருவ. அதுமாரி தேட்டரை பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல மனிதன். அவர் நானூறு படத்தை பார்த்து என் வீட்டுக்கு வந்தார். நீங்க என் கதையிலே முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அதை பத்தி என்னங்க உங்களுக்கு தானே என் ஆண்டவன் படைச்சிருக்காங்க. நீங்க யாரு என்ன பண்ணாலும் நான் கொடுப்பேன், என்னால பிடிச்ச நான் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் கிடையாதுங்க, விதவிதமான ட்ரெஸ். படத்தை பாருங்க, நான் சொல்லக்கூடாது, நான் பெருமையா சொல்லக்கூடாது, படத்தை பாருங்க, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அப்படி பண்ணிருப்பாரு சீன் பை சீன், அப்படி பண்ணிருப்பாரு. நீங்க பண்ணுங்க ராஜதா, பணத்துக்காக வாழ்வான் அது ஒரு போதை. சில மனிதன் வந்து மனைவிக்காக வாழ்வான் அது ஒரு போதை. அதே மாதிரி தங்கைக்காக வாழ்வான் அது ஒரு போதை, தாய்க்காக வாழ்வான் அது ஒரு போதை, சகோதரனுக்காக வாழ்வான் அது ஒரு போதை. இதெல்லாம் கலந்த கலவையே தான் அது. அது ஒரு விஷயம் கிடையாது. போதைங்கிறது தண்ணி தண்ணிக்கு மட்டும் அடிமை கிடையாது சார், ஒவ்வொரு விஷயத்துலையுமே அடிமையா இருக்கு. அதுதான் போதை. அந்த போதை என்றால் தான் மனிதர்கள் நாட்டில் நடமாட முடியும். அந்த போதை இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. போதையை போதையை நினைக்க கூடாது. அந்த போதையெல்லாம் வந்து ஒரு பாசம், ஒரு பக்தருக்கு ஒரு பண்பா பாசமா நினைச்சு நேசிக்கணும். அதுதான் போதை, நேசிக்கிறது தான் போத. ஒவ்வொரு விஷயத்தையும் நேசிக்காம இருக்கீங்களா, அதுதான் போத. அது இல்லாம நம்ம அடிச்சோமா படுத்தமான ஒவ்வொரையும் நேசிக்கணும். நேசிக்க வாழ்வோம் தான் மனிதன். அதை எங்க சொல்லிருப்பாரு, தைரியமாக சொல்லி இருந்தானா மனிதன் தானா நீ ஒரு மிருகம். அது பாட்டு சொல்லியிருப்பாரு, ஒளிவெளி படம் பார்த்துக்கலாம். அவர் பாட்டு அவர் தனியே பிடிக்க மாட்டாரு, அப்படியே போயிட்ட மனிதன் அந்த பாட்டை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி என் கூட இணைந்து பணியாற்றிய முன்னா சாரா இருக்கட்டும், நம்ம டைரக்டரா இருக்கட்டும், வினோத்தா இருக்கலாம், ரத்தினகுமாரா இருக்கலாம், வீராவா இருக்கலாம், அனைத்து ஆர்டிஸ்டுமே அவ்வளவு கோபப்பட பண்ணி என்ன ரொம்ப பாராட்டினாங்க. அதுவே எனக்கு வந்து பேரானமாதிரி, நான் சொத்து வேண்டாம் சுகம் வேண்டாம் அவங்களுடைய பாராட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாராட்டே பல காலங்கள் நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்னைக்கு பூமியில. அதனால் நான் சொல்லி டைரக்டர்
இருக்கு. அதுக்கு மேல புதுசு நான் சொல்லணும், சுரேஷ் வந்து டைரக்டர் 70% அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வச்சு அவர் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து அப்படி சப்போர்ட் பண்ணி 70% கொண்டு வந்தாங்க படத்தை. 30% பண்ண முடியல. நான் தான் சொன்னேன், அவளையே படாத, நீ ராகுல் தாத்தாவை சேர்ந்துருக்க, பாபா கூட சேர்ந்துருக்க, பாபா ஒன்று கைவிட மாட்டாரு, நம்பிக்கையை விடாது அப்படின்னு சொல்லும்போது தான் சார் வந்தார், ரமணி ரமச்சந்திரன் சார் வந்தார், அவர் கை கொடுத்தார், கை கொடுத்து நீ நிற்க வச்சுட்டாரு, உங்க மத்தியில நான் வாழ்றேன்னா அவர் தான் காரணம். ரமணி ரமச்சந்திரன் சார் தான் அதை காட்டி என் சுரேஷை காப்பாத்திட்டாரு. இந்த படம் ஜெயிக்கும், அடுத்த இன்னும் பிரமாண்டமான படம் பண்ண போறோம். சுரேஷுக்கு நான் சொல்றேன், நம்பிக்கை இழக்காத, ராகுல் தாத்தா இல்ல தாதா, அதே மாதிரி சாய் ராம் சாய் பாபா சேர்ந்துட்டேன், நீ சக்சஸ், நீ வாழ்வில் வெல்வாய் என்று ஓடி என்றும் எல்லோருடைய மக்களினும் மனதில் இருப்பாய் என்று சொல்லிக் கொண்டு உங்களுடைய அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். அன்பான ராகுல் தாத்தாவின் வணக்கம், நன்றி, வணக்கம்.